வெல்கம் டு ஆல் லேடிஸ் சேனல். நான் உங்கள் சுதர்ஷன். இது எபிசோட் 5. இந்த ராக்கெட் பேர் என்னன்னா அட்வான்ஸ் ஜெட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை தொட்டுட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் தொட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ராக்கெட் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி ஃபோல்ட் தாங்க பண்ணணும். இந்த இது நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறது நார்மல் பேப்பராகவும் இருக்கலாம், நீங்கள் ஏ4 ஷீட் எடுத்து செஞ்சுக்கலாம். இந்த ராக்கெட் வந்து 4 டிப்ஸ் ராக்கெட் சின்ஸ் அட்வான்ஸ் ராக்கெட்னு நம்ம கடைசியாக சொல்லியிருப்போம். அதுதான் இந்த ராக்கெட் எபிசோட் 5 போடலான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி போடுறோம். அங்கே கரெக்டாக இது எடுத்துட்டு பேக் சைடு திருப்பிக்கோங்க. நேராக தெரியுங்க லைனு மேலே கட்டம். எபிசோட் 3 வந்த ராக்கெட் மாதிரி தாங்க இது. அதோட அட்வான்ஸ் மாடல் ஆகும். ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ அடுத்து நீங்கள் எபிசோட் 4-3 பார்க்கலாம். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் பார்த்துருங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்ய. அடுத்தது இந்த இடத்த இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க பார்த்து. அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் நல்லா அழகாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தான் ராக்கெட் நல்லா தூரமாக போகும். ஒரு சைடு பண்ணிட்டு எடுத்துகிட்டு கூட பண்ணலாம். தப்பு இல்லை. பண்ணிட்டு இந்த சைடும் கரெக்டாக அதே மாதிரி வச்சுருக்கோங்க. இந்த இடம் ஈக்குவலாக வர மாதிரி பார்த்துட்டு இங்கே ஈக்குவலாக வரணும். கொஞ்சம் வந்துடுச்சு நம்மளுக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் அட்வான்ஸ் மாடல்னால் கொஞ்சம் ஸ்பீடாக தூரமாகவும் போகணும். அதுக்காக நீங்கள் அடுத்த டைம் இன்னொரு டைம் இப்படி மடக்குங்க. ராக்கெட் போகிற தூரத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. இது இந்த சைடும் சேமுங்க. இது நீங்கள் ஒரு டைம் நல்லா கிரிப் பண்ணிக்கோங்க ராக்கெட்டை. இப்போ ராக்கெட் தூரமாகவும் வேகமாகவும் போகும். இது ஃபுல்லாக ஃப்ரண்டில் மடிச்சுக்கோங்க. ஃபுல்லாக மடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் நல்லா இங்கே வச்சு ஃப்ரெண்டில் கொஞ்சம் ஷார்ப் இல்லாதனால அழகாகவே மடிச்சுக்கலாம். இப்போ டிப் இடத்த மட்டும் நல்லா அமுக்கிக்கோங்க. இப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணேன். அதான் அமுக்கிக்கோங்க டிப் இடத்த. பேக் சைட்லேயும் அமுக்கிக்கோங்க முதல். அடுத்தது நீங்கள் அந்த ஃபுல் விங்ஸை வச்சுக்கலாம். அழகாக கொஞ்சம் கீழே போகலாம். கீழே ரொம்ப கீழே போகக்கூடாது, கோட்டு கீழே. ஓகே. அடுத்தது இந்த சைடும் அதே மாதிரி பண்ணிட்டோம். ராக்கெட் ரெடிங்க. வாங்க டெஸ்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த கலர் நான் இப்போ அடிச்சிருக்கேன் கலர் ராக்கெட்டுக்கு. வாங்க ராக்கெட் டெஸ்ட் பண்ணிடலாம். 3 ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரை ஓ இருக்குங்க. இங்கே டிஸ்டன்ஸ் தாங்க டிஸ்டன்ஸ். செகண்ட் ட்ரை தேர்ட் ட்ரை அண்ட் லாஸ்ட் ட்ரைங்க. தூரம் போயிருக்கு. காய்ஸ் நம்ம ராக்கெட்டை கலர் பண்ணோம். அப்புறம் 3 ட்ரைவே விட்டோம். செம்ம வேகமாகவும் போச்சு. அட்வான்ஸ் மாடலுங்கிற ஒரு பட்டத்தையும் பிடிச்சிருக்குங்க. அவ்வளோ வேகம், அவ்வளோ தூர டிஸ்டன்ஸையும் கவர் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 70-50 ஃபீட் கிட்டே போச்சு ராக்கெட். பயங்கர ஸ்பீடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை தொடுங்க, ஆல் அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய் பாய்.